படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட குழந்தைக்கு 6 மாதம் மற்ற அஸ்பிரன்ட் சொன்ன மாதிரி வந்துட்டு 10 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் என்னால் படிக்கவே முடியாது. நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என் குழந்தையோட தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு ஃபீல் இருக்குது இங்கிலீஷில் எழுதுனாதான் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு தமிழில் எழுதினாலும் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். என் பேர் உமல் ரெஜினா, நான் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோட நேட்டிவ் மதுரை. 2018 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமில் நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் டைரி எடுத்திருக்கேன். வந்து மேரீட், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ அவளுக்கு வந்து 2.75 வயசு. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கமிஷனர் ஆஃபீஸ் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. நான் வந்து என்னோட காலேஜ் முடித்ததுலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ ஒரு 8 இயர்ஸாக நான் வந்துட்டு லெக்சரராக ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு நிறையா வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டார்கெட்டு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் எடுக்கிறது எல்லாமே. ஆனால் அதுக்கேற்ற ரெகக்னேஷனும் இருக்காது. அதே சமயத்தில் வந்துட்டு அங்கே வந்து என்னென்ன வந்துட்டு நம்மளோட சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க வச்சுப்பாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக எனக்கு ஒரு 2012 வந்துட்டு நான் ஒரு டிஆர்பி கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு சர்டிஃபிகேட் வாங்க நான் 1 லேக் அவங்கக்கிட்ட பே பண்ணேன். அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு ப்ரைவேட் செக்டர் ஒத்து வராது அப்படின்னு நான் டிசைட் பண்ணிவிட்டு என்னோடய ஜாபை வந்துட்டு விட்டு வெளியில் வந்தேன். நான் ஜாபை குட் பண்ணிட்டு வெளியில் வந்து இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. நான் கல்யாணம் பண்ணி போன என்விரான்மெண்ட்டு என்னோட மாமியாராக இருக்கட்டும் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். மார்னிங் வந்து எல்லாருமே ஆஃபீஸ் போயிடுவாங்க, நான் மட்டும்தான் அந்த வீட்டில் இருப்பேன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, ஆஹா, நம்மளும் நிறையா அவங்களோட நிறையா படிச்சிருக்கோம், நம்ம மட்டும் வீட்டில் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கோமே. அது போல் வந்து என்னென்னா ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நான் அவங்களுக்கு ஒரு சர்வெண்ட் மாதிரி என் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஏன்னா அவங்க எல்லோரும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க, நான் அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் மட்டும் சும்மாவே இருந்தேன். அந்த டைமிங்கில் ரொம்ப நான் வெக்ஸ் ஆகிட்டேன். நம்ம வந்து நிறையா எம்இ வரைக்கும் படிச்சுட்டு இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவங்கள மாதிரி கவர்மெண்ட் செக்டருக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து கரெக்டாக என்னோட நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய குழந்தைக்கு 6 மாதம். எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. 6 மாதம் குழந்தை, ஆனால் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கிடையாது, ரொம்ப அவங்களால எதுவுமே சரியாக நடக்கக்கூட முடியாது. ஆனால் அவங்க தான் என் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. அதே சமயத்தில் என்னால் வந்து மற்ற அஸ்பிரன்ட் சொன்ன மாதிரி வந்துட்டு 10 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் என்னால் படிக்கவே முடியாது. நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என் குழந்தையோட தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவளுக்கு செய்ய வேண்டிய ஒர்க் எல்லாமே நான் காலையிலேருந்து செஞ்சுருக்க மாட்டேன், அதை தான் நான் பண்ணுவேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து இன்ஸ்டியூட் வந்து கண்டிப்பாக ரெகுலராக வந்துடுவேன். ஏன்னா எனக்கு மார்னிங் அங்கே ஏதோ ஸ்கூல் காலேஜ் போகிற மாதிரி, காலையில் 10 o'clock இன்ஸ்டியூட் வரணும், 4 o'clock எல்லோரும் வாயிண்டப் பண்ணிட்டு போகிறப்ப நானும் போவேன். அந்த டைத்தில் தான் நான் படிப்பேன், மற்ற டைத்தில் வீட்டில் படிக்கவே மாட்டேன். ஆனால் இந்த 4 o'clock அப்புறமேட்டு நான் இன்றைக்கி என்னென்ன படித்தேனோ அதை என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கேனோ அப்போ ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது நான் வந்துட்டு இன்றைக்கி இது படித்தேன் அது என்ன என்னன்னு சொல்லிகிட்டே வருவேன். மனசுக்குள்ளே ஏதாவது வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா அப்போயே அங்கனுக்குள்ளே தான் புக் இருக்கும், எடுத்து அதை பார்த்துக்கிடுவேன், அடுத்து என் குழந்தைக்கு செய்கிற வேலையை செய்வேன். இப்படி தான் என்னோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே போச்சு. எனக்கு ஹஸ்பண்ட் அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒன்று வந்து என் குழந்தைய பார்த்துக்கிறது அம்மா. எனக்கு வீட்டில் நிறையா வர்க் என் ஹஸ்பண்ட் தான் பண்ணித்தருவார். ஸ்டில் அவர் தான் எனக்கு எல்லா வேலையும் பண்ணித்தராரு. சமையல் மட்டும்தான் என்னோடய ஒர்க்கு. என்னோட மெயின்ஸ் ஃபுல்லாகவே வந்து சென்னு மட்டும்தான், வீட்டிலலாம் நான் எதுவும் பண்ணவே இல்லை. அதே சமயத்தில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து மெயின்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாது. சொல்லப்போனால் நான் சாதாரணமாக ப்ரிப்பேர் பண்ணது வந்து குரூப் 4 அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். மெயின்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் நான் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணது இதில் தான். ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எழுதினேன். அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு சதீஷ் சார் வந்துட்டு குட் அப்படின்னு வந்துட்டு மேலே போட்டிருந்தார் அந்த பாயிண்ட்ஸ்க்கு. அதை பார்த்த உடனே எல் பக்கத்தில் இருக்கவங்க பேப்பர்லாம் எட்டி பார்த்தேன், அங்கே யாரும் பேப்பர்லேயும் குட் அப்படின்னு இல்லை. அப்போ வந்து சரி, நமக்கும் ஏதோ எழுத தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இல்லை நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்றது வந்துட்டு அங்கே தான் எனக்கு வந்து என்ன தொடச்சு, சரி நம்ம லைட்டாக இந்த ஒரு பாயிண்ட்டை ஏதோ ரெஃபர் பண்ணி எழுதுனதுக்கே கிடச்சிருக்குன்னா எல்லா பாயிண்ட்டும் ரெஃபர் பண்ணி எழுதணுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சதீஷ் சார் வந்து அந்த குட் போட்டை தான் வந்துட்டு சரி நம்மளாலேயும் எழுத முடியும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து கீர்த்திவர்மன் சாரோட
அட்வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து என்னோட பேப்பரை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது வந்து மேடம் நீங்க ரொம்ப நல்லா எழுதுறீங்க, கண்டிப்பா நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து அதுக்கு முன்னாடி அதாவது குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோரில் வந்துட்டு நான் வேலை எடுத்துகிட்டு வர முடியல. அப்போ கூட அதை சொல்லி சொன்னார், நீங்கள் வேலைக்கு போயிருந்தீங்கன்னா வந்துட்டு இதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க மேடம், அந்த வேலை கிடைக்கலன்னா சந்தோஷப்படுங்க, அது சாதாரண ஜாபு, இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா கிடைக்கும் கிடைக்கும்னு அவரும் அடிக்கடி எனக்கு சொல்லுவார். அது எனக்கு ரொம்பவும் வந்துட்டு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. டிஎன்பிஎஸ்சில் நான் ஒரு குரூப் 2017 வந்துட்டு குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுக்கு வந்து கவுன்சிலிங்லாம் போனேன், ஆனால் லாஸ்ட்டாக என்னோடய ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால லாஸ்ட்டாக தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் விஏஓவும் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நாகப்பட்டினமும் இருந்துச்சு. நான் அங்கெல்லாம் என்னோடய குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, போனாலும் நான் வந்து ஒர்க் பண்ண பாசிபிளே இல்லைன்னு சொல்லிட்டு நான் பேசாட வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டைமிங்கில் அந்த கவுன்சிலிங் ஹாலில் உட்காந்து டிசைட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் நான் ப்ரிலிம்ஸ் 2018 கிளியர் பண்ணியிருந்தேன். மெயின்ஸ் இனிமேல் என் கையில் ஒன்றே ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இருக்குது, இந்த மெயின்ஸை நான் கிளியர் பண்ணால் தான் என்னால் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணி ட்ரெயின்லேருந்து வரையிலேயே என்னோட மைண்டை வந்து நான் செட் பண்ணிகிட்டே வந்தேன், கண்டிப்பாக இந்த மெயின்ஸை எப்படியாவது நல்லா கிளியர் பண்ணி நிறையா ஸ்கோர் பண்ணிடணும், அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அதுதான் என்னோட டிஎன்பிஎஸ்சி அனுபவம். என்னோடய ஸ்கூலிங் வந்து நான் தமிழில் தான் படித்தேன், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்கூல் பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் டிப்ளமா பிஇ எம்இ அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் சைட் போயிட்டேன். அதனால எனக்கு வந்துட்டு டெக்னிக்கலாக வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்லா பண்ணுவேன். ஆனால் உள்ள இங்கே டிஎன்பிஎஸ்சின்னு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாக்ரஃபி அதோடய டேர்ம்ஸ் எல்லாமே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் எனக்கு வந்துட்டு முன்னாடி இருந்தே தமிழில் படித்து நல்லா என்ன தமிழில் நல்லா புரிஞ்சுப்பேன், அதனால வந்து தமிழ் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். அதனால தான் நான் தமிழ் சூஸ் பண்ணேன். எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு ஒரு ஃபீல் இருக்குது, இங்கிலீஷில் எழுதுனா தான் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு தமிழில் எழுதினாலும் நிறையா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு நான் வந்து எழுதுனது எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டியூட்டில் கொடுத்த அட்வைஸ் படி எழுதினேன். அதே சமயத்தில் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க, ஸ்பெஷல் நோட்ஸ் போடுங்க, இந்த நோட்ஸு இது வந்து ஒரு ஒரு கொஷினுக்குமே வந்துட்டு இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டுருக்கு அதுக்கு ரிலேட்டடாக வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மக்கள் தொகை பெருக்கத்தினால என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அங்கே வந்துட்டு பாப்புலேஷன் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு டே அந்த மாதிரி ஸ்பெஷல் நோட்ஸ் வந்து நிறையா போட்டு எழுதியிருந்தேன். அதே சமயத்தில் வந்துட்டு எனக்கு வந்து நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருந்தேனோ அதிலெல்லாம் என்னாலே அனலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு, நிறையா மார்க்ஸ் கிடச்சிருந்தது. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு நான் முதல் சொன்னது தான், என்னோடய ஃபேமிலி செட்டப் வந்துட்டு உட்காந்து படிக்கிற அளவுக்கு கிடையாது, என்னோடய குழந்தை ரொம்ப சின்னவை, அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு 6 months கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துருப்பேன் பென்ட்ரைவில், டிவியில் போட்டுருவேன் அந்த கரண்ட் அஃபேர்ஸை, போட்டு விட்டுட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இது நடந்துச்சுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதை நான் கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படி தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு இன்டர்வியூவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் இன்ட்ரோ தான் கொடுக்க சொன்னாங்க, நான் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து என்னென்ன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதியிருக்கேன் 2 times, இந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டி தான் நான் எழுதினது அப்படின்னு சொன்னேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் வந்துருந்துச்சு, அதனால வந்து குரூப் 4 ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்டாங்க. வந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். என்ன ரேங்க்குன்னு கேட்டாங்க, 64th அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க கேட்டாங்க உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வந்து 3% தானம்மா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை சார், 3.5% அப்படின்னு சொன்னேன். 3.5%னா வந்துட்டு எவ்வளோ சீட்ஸ்மா வந்துட்டு அலாட் ஆகும்னு கேட்டாங்க. நான் அரவுண்ட் 144 சீட்ஸ் வந்து அலாட் ஆகும்னு சொன்னேன். அப்போ வந்து அவர் கேட்டார் உங்களுக்கு அப்போ ஜாப் வந்து கன்ஃபார்மாக இருக்கா அப்படின்னு. ஆமாம் சார் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறமேட்டு வந்துட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மதுரையிலேருந்து வரீங்க, மதுரையிலேருந்து வர எம்பி நேம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்து கான் பாத் அப்படின்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க. அந்த கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல, நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்.
ஆஃப்டர் மேரேஜ் வந்து கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றுமே கிடையாது. கஷ்டம் இல்லை, நம்மளோட ஃபேமிலியாகவும் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட நம்பிக்கையில் தான் இருக்குது. அதே சமயத்தில் வந்துட்டு நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நான் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு மேரீடு குழந்தை இருந்தது அப்படின்னா வந்துட்டு கஷ்டம். கண்டிப்பாக இன்ஸ்டியூட் வந்தால் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இன்ஸ்டியூட்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, ஏன்னா எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடச்சிது. அதனால் வந்துட்டு அவங்க நிறையா படித்ததை, இதில் நான் முக்கியமாக சொல்லணும்னா வந்து நானாக படித்து தெரிஞ்சுக்கிட்டதை விட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது கிடைச்ச பாயிண்ட்ஸ் தான் நிறையா. எனக்கு நானாக படித்து தெரிஞ்சுக்கிட்டதை விட ஒவ்வொருத்தர் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக எனக்கு மைண்டில் அப்சர்வ் ஆயிரும். அதை வச்சு தான் நான் வந்துட்டு இந்த மெயின்ஸே வந்துட்டு நல்லா பண்ணேன். எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியும். கண்டிப்பா வந்துட்டு நம்ம அது வந்து நம்ம நம்மளோட பாத் என்ன, நம்மளோட கோல் என்ன அப்படின்னு வந்துட்டு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். என்னோட லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். என்னோட சித்தப்பா என்னை பார்த்து கேட்டாரு, நீனும் என்னென்னமோ படிச்சியம்மா, படிச்சுட்டு சும்மா தானே இருக்க அப்படின்னு கேட்டாரு. அந்த வார்த்தை எனக்கு எப்பயுமே காதுல கேட்டுட்டே இருக்கும். நான் எப்ப வேலைக்கு போய் தான் அவர் ஃபேஸை பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அதனால வந்து எல்லாருமே வந்துட்டு நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கோம், கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா வந்துட்டு எதுனாலும் செய்ய முடியும். அதுவும் கண்டிப்பா வந்துட்டு பெண்கள், கல்யாணம் ஆன பெண்கள் நிறைய கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். எல்லாரும் வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா படிங்க. படிச்சுட்டு படிக்கிறத விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நல்லா ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணால் தான் நம்மளால் வந்து அடிக்கடி அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மைண்டில் இருக்கும். அதனால் எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.